வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இஎஸ் 2005 கேட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட். இதில் எந்த கொஸ்டின் வந்து தப்புன்னு கேட்குறாங்க, எந்த ஆப்ஷன் வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய். ஸோ இது வந்து ஒரு டேம் மிஸ் ஆகுது, ஒய் டேம் இல்லை. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ் இன்ட்டு ஒன்றுன்னு எழுதிக்கிறேன், ரெண்டாவது டேமை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஒன்றுங்கிற நம்பரை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன், இல்லாத வேரியபிள் ஒய்யும் அதோட காம்ப்ளிமெண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் டேமை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். இதை உள்ளே கொண்டு போயிருக்குங்க, எக்ஸு ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் பாரு ப்ளஸ் எக்ஸ் பாரு ஒய். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஃபோர் செல் கே மேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ லெஃப்ட் எக்ஸு ரைட்டு ஒய் 0 1 0 1. எக்ஸ் ஒய்னா 1 1 1 1னா தேர்டு செல், 0 1 2 3 தேர்டு செல்ல ஹை. இங்கே என்ன 1 0 1 0னா செகண்ட் செல், இங்கே 0 1 0 1னா என்ன ஃபஸ்ட்டு செல். அப்போ 1 1. சரி, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும், ஆக்சுவலாக இந்த குரூப்பிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு காலம் தான், அப்போ ஒய் கிடச்சிருக்கும். இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலம் தான், எக்ஸு கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கிடச்சிருக்கணும். அப்போ எக்ஸ் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆன்சர், இது ஒரு கரெக்டான ஆன்சர். இன்னொரு கரெக்டான ஆன்சர் என்ன, இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்மில் இதை குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், இங்கே வந்து எக்ஸ் வந்துடும், அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் கிடைக்கும். அப்போ அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸை குரூப் பண்ணாலும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கிடைக்கி, ஜீரோஸை குரூப் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கிடைக்கி. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் எக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கணும், எக்ஸு ப்ளஸ் ஒய்னு கொடுத்துருக்கணும். அப்போ எது தப்பான எக்ஸ்ப்ரெஷன், இதுதான் தப்பான எக்ஸ்ப்ரெஷன். அப்போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மற்ற எதையுமே நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ இதை ஆப்ஷன் பியை செக் பண்ணி பாருங்களேன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார் உள்ளே கொண்டு பிரிக்கிறோமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஒரு வேரியபிளே அதோட காம்ப்ளிமெண்ட். இப்போ எக்ஸ் ஒன்றுனா எக்ஸ் பார் ஜீரோ ஆயிருமா, பிறகுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். அப்போ ஆன்சர் எக்ஸ் ஒய், கரெக்டாக. அடுத்து எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய். இங்கே இதே மாதிரி இல்லாத வேரியபிள் வச்சு கேம் அப்படியே சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. எக்ஸை காமனாக வெளியெடுத்துருமா, எக்ஸை காமனாக வெளியெடுத்தால் 1 ப்ளஸ் ஒய் பார். ஒய் என்னவாக இருந்தாலும் அது கூட ஹை இன்புட்டை கூட்டினா ஆன்சர் ஒன்று தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் கரெக்டு தான். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒய்யை கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து ப்ளஸ் இசட் எக்ஸ் ஒய் பாரை போடுங்க, ஒரு எயிட் செல் கேம் அப்படி போடுங்க, இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும், எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்ஸ் ஆன்சர் தெரிஞ்சாச்சுன்னா தேவை இல்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொன்றும் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ தப்பு, ஸோ கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ கரெக்ட், அவ்வளோதான். டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.